இந்த ஜனங்கள்லாம் அட்டா மாதிரி. நம்மளால ஏதாவது ஒன்று ஆகணும்னா உறிஞ்சி எடுத்துருவாங்க, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி போட்டுடுவாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிற ஹார்ட்ஒர்க்குக்கும் புத்திசாலித்தனமாக உழைக்கிற ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். ஒரு ஹாலிவுட் படத்தை இதுக்கு உதாரணமாக சொல்லி நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நம்ம எல்லாருமே வந்து பேட்மேன் தி டார்க் நைட் அப்படின்ற படத்தை பார்த்துருப்போம். அதுக்கு முக்கிய காரணம் அதில் வர ஜோக்கர் கதாபாத்திரம் தான். எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே அந்த கேரக்டர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஏன் அப்படின்னா, எதிரியோட ஒவ்வொரு அசைவையும் கணித்து அடுத்து என்ன செய்வான் அப்படிங்கிறத சரியாக திட்டமிட்டு செயல்படுற ஒரு கேரக்டராக அந்த கேரக்டர் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஆரம்பத்தில் அந்த பேங்க் ராபரி சீனாக இருக்கட்டும், இல்லை தானாகவே போய் மாட்டிட்டு ஜெயிலில் எதற்கு வந்தான் அப்படின்ற பின்னணியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவனுடைய அற்புதமான ஒரு பிளான் தான் அப்படிங்கிறது அந்த கேரக்டருக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக அமைச்சிருப்பார் கிறிஸ்டோபர் நோலன். அதே போல் அவர் செய்கிற ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு திட்டம் அப்படின்ற விஷயத்திலேயே பின்னோக்கி போயிட்டு தன்னுடைய திட்டங்களால் தான் எதிரியை நிலக்குலைய வைப்பார் அந்த ஜோக்கர் அப்படிங்கிற கேரக்டரு. சரி, பேட்மேன் கேரக்டருக்கு வருவோம். பேட்மேனும் அதற்கு ஈடாக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கும். காரணம் என்னென்னா, ஜோக்கரோட ஒவ்வொரு பிளானையுமே முறியடிக்கிறதுக்காக சூப்பர் காரு, கேட்ஜெட்டு அப்படின்னு பல உபகரணங்களை கொண்டு முயற்சி பண்ணுவார் ரொம்பவே அற்புதமாக. ஒவ்வொரு முறையும் பேட்மேன் ஜோக்கரை கஷ்டப்பட்டு சமாளிக்கிறது போல தான் சீன்ஸுமே அங்கே அமைக்கப்பட்டிருக்கும். சரி, இப்போ நம்ம நேரடியாக இந்த கதையெல்லாம் முடிச்சுட்டு விஷயத்துக்கு வருவோம். இதில் பேட்மேன் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கர், ஜோக்கர் ஸ்மார்ட் ஒர்க்கர். உங்களுக்கு இப்போ நான் சொன்னது தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தால் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஜோக்கர் வந்து சமார்த்தியமாக திட்டங்களை, அதாவது ஸ்மார்ட் ஒர்க்காக பேட்மேனை கடின உழைப்பால் ஹார்ட் ஒர்க் மூலமாக சமாளிக்கிறாரு. இங்கே யார் நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிறதெல்லாம் விவாதிக்க வேணாம். அவங்கவுங்க பாதையில் அவங்கவுங்களோட நோக்கங்களை அடையிறதுக்கு அவங்களோட முயற்சிகளும் திட்டங்களும் தான் கணக்கில் எடுத்துக்கப்படும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ நீங்கள் அவங்களுடைய திட்டங்களை செலவிடுற காலம் உழைக்கும் காலத்தை குறைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை, விளைவும் பல மடங்காகும். ஸோ பி ஏ ஜோக்கர், நாட் அ பேட்மேன். மேலும் இதே போல் பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.